துபாயை தளமாக கொண்ட புகழ்பெற்ற டிரான்ஸ்கார்ட் குழுமமானது திங்களன்று 1000 மோட்டார் பைக் ரைடார்களை வேலைக்கு அமர்த்த இருப்பதாக கூறியுள்ளது. மேலும் இதற்கான நேர்காணலை நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் 2024 பிப்ரவரி அல்லது அதற்கு முன் வழங்கப்பட்ட அமெரிக்க ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். இந்த வேலை கிடைக்க பெற்றவர்கள் நிலையான மாத சம்பளம், டிப்ஸ், நிறுவனம் வழங்கும் மோட்டார் பைக், மொபைல் போன், சிம் கார்டு, தங்குமிடம், மருத்துவ காப்பீடு, விசா, வருடாந்திர விமான டிக்கெட் மற்றும் 30 நாள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறையும் பெறுவார்கள். மேலும் நிறுவனம் தனது இணையதளத்தில் 1500 திராம் சம்பளம், ஓவர் டைம் மற்றும் எரிபொருள் அலவன்ஸ் போன்றவற்றிற்கு 300 திராம்ஸ் வரை பட்டியலிட்டுள்ளது. இந்த நேர்காணலில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் 19 முதல் விண்ணப்பதாரர்கள் துபாயில் உள்ள ஜபல் அலி 6 மற்றும் சோனாப்பூர் 11 ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அதன் தங்குமிடங்களில் காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை இந்த நேர்காணலில் கலந்து கொள்ளலாம் என கூறியுள்ளது. மேலும் இந்த நேர்காணலானது 22 வரை நீடிக்கும் என்றும் கூறியுள்ளார்கள். துபாயில் வாகனங்கள் விரைந்து செல்லும் பரபரப்பான சாலையில் ஹெலிகாப்டர் தரையிறங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த சம்பவம் உண்மைதானா என சமூக வலைதளங்களில் கேள்விகளும் எழுப்பப்பட்டது. ஆனால் இந்த சம்பவம் உண்மைதான். துபாயில் உள்ள ஷேக் சயத் சாலையில் ஹெலிகாப்டர் மூலம் போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். DMCC மெட்ரோ அருகே உள்ள சுமேரா லேக் டவர் பகுதியில் விபத்து நடந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த நபரை போலீசார் ஸ்ட்ரெச்சரில் அழைத்து சென்று ஹெலிகாப்டரில் ஏற்றுவது போல் வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த ஹெலிகாப்டர் ஒரு சில நிமிடங்கள் சாலையில் நின்றது. காயமடைந்த நபரை ஏற்றி சென்றதும் ஹெலிகாப்டர் புறப்பட்டது. காயமடைந்தவர்களை மீட்க சாலையில் போக்குவரத்து சுமார் 15 நிமிடங்களுக்கு தடைபட்டதாக சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் கூறியுள்ளது. துபாயில் கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. துபாயின் அல்பர்ஷாவில் இரவு தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இந்த தீ விபத்தானது 30வது மாடியில் ஏற்பட்டதாக கூறியுள்ளார்கள். சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் 6 நிமிடங்களில் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள். 3 மணி நேரத்தில் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை எனவும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். விபத்துக்கான காரணத்தை அமீரகத்தின் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. அமீரகத்தின் அபுதாபியில் கார் விபத்தில் இந்திய மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்தியா, கேரளா, திருச்சூர், எக்கண்டியூர் கிழக்கே லைனின் நகர் பகுதியைச் சேர்ந்த பிரணவ் என்ற 24 நபர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவமானது நேற்றுக்கிழமை காலை நடந்துள்ளது. இவர் அபுதாபி மாணவர். துபாயில் உள்ள நண்பரை சந்தித்துவிட்டு வீடு திரும்பிய போது அபுதாபியில் உள்ள பனியாஸ் பாலம் அருகே விபத்துக்குள்ளானது. குடும்பத்துடன் அபுதாபியில் வசித்து வரும் பிரணவ் 2 நாட்களுக்கு முன்பு தனது தாயுடன் சொந்த நாட்டிலிருந்து அபுதாபி திரும்பியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமீரகம் தற்போது சட்டத்தை கடுமையாக்கியுள்ளது. விசிட் விசாவில் ஆட்களை வேலைக்கு அமர்த்துபவர்களுக்கு எதிராக சட்டம் மிகவும் கடுமையாகியுள்ளது. பார்வையாளர் விசாவில் ஆட்களை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு 1 லட்சம் திராம்ஸ் முதல் 10 லட்சம் திராம்ஸ் வரை அபராதங்கள் விதிக்கப்படும். சரியான அனுமதியின்றி தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதும் அவர்களை அமீரகத்திற்கு அழைத்து வந்த பிறகு அவர்களுக்கு வேலை வழங்காமல் இருப்பதும் தண்டனைக்குரிய குற்றமாகும். முன்னதாக பணி அனுமதி இல்லாமல் பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு 50,000 திராம்ஸ் முதல் 2 லட்சம் திராம்ஸ் வரை அபராதங்கள் விதிக்கப்பட்டது. கடந்த வார திருத்தத்தின்படி தற்போது இந்த சட்டம் மிகவும் கடுமையாகியுள்ளது. ஒர்க் பெர்மிட் இல்லாமல் ஆட்களை வேலைக்கு அமர்த்துவது பிடிபட்டால் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமீரக அரசு கூறியுள்ளது. பார்வையாளர் விசாவில் ஆட்களை வேலைக்கு அமர்த்துவதும் சம்பளம் கொடுக்காமல் ஏமாற்றுவதும் தொடர்கதையாகி வருவதால் அமீரக அரசு தற்போது இந்த சட்டத்தை மிகவும் கடுமையாக்கியுள்ளது. பார்வையாளர்கள் விசாவில் வருபவர்கள் அமீரகத்தில் பணிபுரிய அனுமதிக்கப்படவில்லை என்பதை அவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஆனால் அவர்களின் வேலை தேடலின் ஒரு பகுதியாக விசிட் விசாவில் நிறுவனங்களை சென்று பணியமர்த்துவதும் ஒன்றும் புதிதல்ல. ஆனால் சில நிறுவனங்கள் பணி விசா வழங்க தயாராக இருந்தாலும் பலர் பார்வையாளர்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள். நிறுவனங்கள் பார்வையாளர் விசாவில் அவர்களை அழைத்து வரக்கூடாது என்றும், ஆனால் சரியான நுழைவு அனுமதியில் அவர்களுக்கு வேலை விசாக்களை வழங்க வேண்டும் என கூறியுள்ளது. நிறுவனங்கள் பார்வையாளர் விசாக்களில் அவர்களுக்கு வேலையை வழங்கக்கூடாது என்றும், ஆனால் சரியான நுழைவு அனுமதியில் வேலைக்கு ஆட்களை அழைத்து வர வேண்டும் என அமீரக அரசு கூறியுள்ளது. வேலைக்காக இங்கு வந்த பிறகு நீங்கள் விதிவிட விசா செயல்முறையை முடித்து வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். இந்த விதியை பின்பற்றாமல் இருந்தால் அனைத்து ஆட்சேர்ப்புகளும் சட்டவிரோதமானது என அமீரக அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். துபாய்க்கு வரும் சுற்றுலாவாசிகளும் துபாயில் வசிக்கும் குடியிருப்பாளர்களும் பெரிதளவில் வாங்க விரும்பும் ஒரே ஆடம்பர பொருளாக தங்கம் உள்ளது. தங்கத்தின் விலை எவ்வளவு அதிகரித்தாலும் நாளுக்கு நாள் தங்கம் வாங்குபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில் துபாயில் தங்கத்தின் விலையானது இதுவரை இல்லாத அளவில் உச்சத்தை தொட்டுள்ளது. இதன்படி துபாயில் கிராம் ஒன்றுக்கு 305 திராம்ஸை தாண்டி உள்ளது தங்கம் விலை. துபாயில் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலையானது 235 திராம்ஸாக உள்ளது. துபாயில் 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலையானது 274 திராம்ஸாக உள்ளது. துபாயில் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 283 திராம்ஸ் 25 பில்ஸாக உள்ளது. துபாயில் 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 305 திராம்ஸ் 75 பில்ஸாக உள்ளது. அமெரிக்கத்தில் பயணத்தடை விதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் நாட்டிற்குள் நுழைவதற்கு அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த பயணத்தடையை நீக்க வேண்டி விண்ணப்பிக்க வேண்டும் என்பது அமெரிக்கத்தில் இவ்வளவு நாட்களாக நடைமுறையில் இருந்து வரும் விதிமுறையாகும். ஆனால் தற்போது அதற்காக விண்ணப்பிக்க வேண்டி அவசியமில்லை என்றும், ஏனென்றால் பயணத்தடை விதிக்கப்பட்டதற்கான வழக்குகள் தீர்க்கப்பட்டவுடன் இந்த செயல்முறை தானாக ரத்து செய்யப்படும் என அமெரிக்கத்தின் நீதித்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அதாவது ஒருவரின் பயணத்தடையை நீக்குவதற்கு தேவையான நடைமுறைகள் 9 குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளது. இதற்கு முன்னதாக பயணத்தடையை ரத்து செய்வதற்கு அரசின் அனுமதி மற்றும் சில ஆதார ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மேலும் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அமெரிக்கத்தின் நீதி அமைச்சகம் உடனடியாக பயணத்தடையை நீக்கும் உத்தரவின் மீது நடவடிக்கை எடுக்கும் என்றும், இதற்காக செயலாக்க நேரம் ஒருவரின் வேலை நாளிலிருந்து சில நிமிடங்களாக குறைக்கப்படும் என கூறியுள்ளது. அமெரிக்க அரசின் சீரோ அரசு திட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டுள்ள இந்த முன்முயற்சியானது அதிகாரபூர்வ தடைகளை அகற்றுவதன் மூலம் மத்திய அரசு சேவைகளின் செயல்திறனை உயர்த்தும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. அந்த வகையில் அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள 2 நீதித்துறை அதிகாரிகளும் அமெரிக்க குடியிருப்பாளர்களின் நிலுவையில் உள்ள அபராதங்கள் தீர்க்கப்பட்டவுடன் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட பயண தடைகள் ரத்து செய்யப்பட்டதை தானியங்கிப்படுத்தியுள்ளார்கள் என்று கூறியுள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.